ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம Yamaha RX 155cc ஸ்கூட்டரோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் பவர்ஃபுல் ஸ்கூட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை நீங்கள் கம்பரிசன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு மாடலோட தான், அதுவும் ஏப்ரலாவோட SR150. இந்த மாடல் மட்டும்தான் இதுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர்னு சொல்ல முடியும். வேறு எந்த மாடலுமே இதுக்கு ஈக்குவலாக நம்மளால் கம்பரிசன் பண்ண முடியாது இந்தியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோஸ்க்குள்ளே பார்க்கலாம் இந்த மாடல் அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இது என்ன ப்ரைஸில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம வரப்போ வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் வியூன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காகவே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டட் கண்டிஷனில் கொடுத்துருக்குது, இன்னும் ஒரு அட்ராக்டிவ் லுக் எடுத்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக எல்இடி கொடுத்துருக்கல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான க்ளோ இருக்கும் நீங்கள் நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது. அதுக்கடுத்து பேக் சைடில் டெயில் லேம்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கலில் எல்இடியே கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் எதுவும் கொடுக்காம. இதனால அவங்களுக்கு எல்இடி லைட்ஸ் அதாவது பேக் சைடில் இன்னுமே ஒரு லுக் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்கூட்டரில். ஸோ எல்இடி லேம்போட டிசைனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கொடுக்காம ரியர் பிரேக் பொறுத்த வரைக்கும் ட்ரம் தான் கொடுத்துருங்க 130mm. ஓவராலாக டயர் நல்ல ஒரு வைடான டயர், 40mm அலாய்வீல். அதுக்கடுத்து பிரேக்கிங் வித் ஏபிஎஸ்ன்றது ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்கிறது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருங்க ஃப்ரண்ட்டில், அதே நேரத்தில் ரியரில் யூனிட்ஸிங் கொடுத்துருங்க ரெண்டு ஷாக்அப்சர். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் அதாவது ஃபியூல் டேங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். இதே டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் லிட்டிங் ஓப்பன் பண்ணி ஃபியூல் போடுறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடும். பட் அதை கன்சிடர் பண்ணதில் எக்ஸ்டர்னல் ஃபியூல் லிட் கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் போதும் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அவுட்டரே கொடுத்தனால நீங்கள் ஈஸியாக ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வெஹிக்கலில். இந்த ஸ்கூட்டரோட சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 24.5 லிட்டருங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்டோரேஜ்னு சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு ஹெல்மெட்ஸ் அதெல்லாம் வேறு ஏதாச்சும் வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், 24.5 அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அடுத்த கம்ஃபர்டபிளின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் யூஎஸ்பி சார்ஜர் போர்ட்டோட. இப்போ நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இல்லை யூஎஸ்பி கேபிள் இன்செர்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேபி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கலில் நல்ல ஒரு பெரிய கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க, எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நெகட்டிவ் எல்சிடி இருந்தாலும் இங்கே டே நைட் பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காலிங் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட், அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஆப்போட கனெக்ஷன் ஸ்டேட்டஸ், அது இல்லாமல் மொபைலோட பேட்டரி ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் இந்த கிளஸ்டர்லேயே பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் யமஹாவோட மோட்டார் சைக்கிள் கனெக்ட் ஆப்போட இந்த கிளஸ்டர் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஆப்லேயே உங்களுடைய ஃபியூல் கன்செப்ஷனு, அதுக்கடுத்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் ரெக்கமெண்டேஷன் எப்போ நீங்கள் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரேங்கிங் லெவல் எங்கே இருக்கீங்க, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு லாஸ்ட் பார்க்கிங் பொசிஷன், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மொபைல் ஆப் த்ரூ பண்ணிக்க முடியும். மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா என்னன்றது இதில் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிவிடும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட் இருந்தனால உங்களுடைய த்ராட்டல் லெவல் எந்த லெவலுக்குன்றதே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, இதனால் உங்களுடைய ஸ்பீட், அதுக்கடுத்து ட்ரிப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் த்ரூவே தெரிஞ்சிக்க முடியும். ஸ்கூட்டரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் கொடுக்குற லெவலில் எக்ஸ்ட்ராடனரியான 125cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லாமல் நீங்கள் சிட்டிஸ்லாம் ஓட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ட்ரைவ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இன்ஜினோட மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 11 kW, அதாவது 8000 RPM சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு 13.9 Nm, 6500 RPM. ஸோ ஃபியூல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு BS6 இன்ஜினால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்டர் தான். டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் V பெல்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க, செயின் டிரான்ஸ்மிஷன் கிடையாது.
ஸோ கீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்வீனியண்டான மல்டி ஃபங்க்ஷன் கீ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லே. இதனால் நீங்கள் வண்டி ஆன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட், அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூல் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, சீட் கவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், கீ இங்கே ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணிவிட்டு. ஸோ ஓவராலாக ஒரே ஒரு செட்டப்பில் எல்லாமே முடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லாமல். ஸோ அதுக்கடுத்ததாக இதில் சைட் ஸ்டாண்ட், அதாவது சேஃப்டிக்காக சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய இன்ஜின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஒரு சேஃப்டி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்லுவேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஓட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது நிறைய இருக்குது. பட் இந்த வெஹிக்கிளில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் நீங்கள் இன்ஜினை ஆன் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்ததாக இது உங்களுக்கு ஏபிஎஸ், கண்டிப்பாக ஏபிஎஸ் இருந்தாலே போதும், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ஸ்கிட் எல்லாமே டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் என்ன பவர் நீங்கள் போய்ட்டுருங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸ் சப்ளை ஆகும் பிரேக். அதுதான் எங்கள் மெயின் ஃபீச்சர்ஸ். ஸோ டிரைவிங் பொறுத்த வரைக்கும் 150cc நீங்கள் ஹைவேஸ் டிரைவிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவிங் போகிறதுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வெஹிக்கிளில். ஸோ மோட்டர் சைக்கிள் மாதிரி நீங்கள் கியர் போடணும் மாதிரின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த வெஹிக்கிளில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது இதில் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுடைய வெஹிக்கிள் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் இதில் ஆட்டோ ஆன் ஆஃப் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ ஓவராலாக வெஹிக்கிள் ரொம்ப ஸ்டைலிஷ் லுக், அது இல்லாமல் ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கலர்ஸ் அண்ட் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய மற்ற ஸ்பெக் பார்த்துடலாம். வெஹிக்கிளோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 1980mm அண்ட் விட்த் பார்த்தீங்கன்னா 700, ஹைட் உங்களுக்கு 1020mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 790mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்திருக்கோம் 140mm கொடுத்துருக்கனால நீங்கள் மேடு பள்ளத்தில் அது இல்லாமல் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட் பொறுத்திருக்கும் கொஞ்சம் ஹெவின்னு தான் சொல்லுவேன், 126 kg. 120cc போது கண்டிப்பாக இந்த வெயிட் இருக்கணும், ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு 100 அந்த ரேஞ்சில் ஸ்பீட் போகும்போது கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5.5 liters, கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஒரு 10 liters அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு லேம்ப் எல்லாமே நம்ம எல்இடி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன ஃபீச்சர்ஸ் வரும்னா டேக்கோ மீட்டர், அது இல்லாமல் ஃபியூல் மீட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன் இண்டிகேட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் ட்ரிப் மீட்டர், நெக்ஸ்ட் வந்து வி பெல்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரிப் மீட்டர். வி பெல்ட் இப்போ எதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக இதில் கிளாக் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச், நெக்ஸ்ட் இதில் ஒய் கனெக்ட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய வெஹிக்கிள் டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் அந்த எம்ஏஹோட ஒய் கனெக்ட் ஆப் த்ரூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் நமக்கு ரெண்டு அக்ரெசிவான கலர் என்னென்னா ரேசிங் ப்ளூ அண்ட் கிரே வெர்மில்லியன். இது கூட உங்களுக்கு அசசரிஸ் வேணும் அப்படின்னா வைசர் விங்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் கார்டு, ஸ்க்ரீனு, நெக்ஸ்ட் இதில் ரியர் சஸ்பென்ஷனு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம், சீட் கவர், அதுக்கடுத்து எல்இடி ஃப்ளாஷர், இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அசசரிஸாக எம்ஏஹோ ஷோரூமில் கிடைக்கும். நீங்கள் வெஹிக்கிள் ஆகும்போது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி அசம்பல் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110,000 இப்போ வர ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லுவேன் பேசிக்ஸ் என்ஜினுக்கு அப்புறம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி இதுலேயே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதோட கொஞ்சம் அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 1,29,739 சொல்லியிருக்காங்க. பட் ஆன் ரோடுன்னு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா 1,42,000-1,45,000 வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ், அது இல்லாமல் இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். கலரும் நமக்கு கொடுக்குறாங்க, என்ன கலர்னா பிளாக் மெட்டாலிக் எக்ஸ். இது உங்களுக்கு மோட்டோ ஜிபி எடிஷனாக வருது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஷோரூம் 1,31,239. இதனுடைய ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1,45,000-1,50,000 வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெஹிக்கிள் அதாவது இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணியாச்சு, கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ எம்ஏஹோவோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அது லிங்க்கு நான் வந்துட்டு கீழே ஷேர் பண்ணிவிட்றேன். என்ன பொறுத்திருக்கும் அவுட்லெட் வரதுக்கு மேபி 1 week or 10 days, இல்லை 15 days ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் டேஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.